வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டூ சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருங்கைக்காய் பொரிச்ச கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிட்டுருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்தின்றுங்க. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதுக்கு பாசிப்பருப்பு தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நான் இங்கே 200 ml பிடிக்கிற டம்ளர் அளவில் பாதி டம்ளர் எடுத்துட்டுருக்கேன், அதாவது 100 கிராம் இருக்கும். கரண்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில் 1.5 கரண்டி இருக்கும், டேபிள் ஸ்பூன்னு 5 டேபிள் ஸ்பூனுக்கு இருக்கும். இதை 2 தடவை நல்லா கலைஞ்சின்றுவோம். இப்போ இதுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 2 டம்ளர், அதாவது 1/2 டம்ளர் பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி, 1:4 இருக்கட்டும், கிட்டத்தட்ட 400 ml இருக்கும். இதுக்கு 2 சிட்டிக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துப்போம். இதை அடுப்பில் ஏற்றிட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. இதை மூடி 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. போதுமானது 5 நிமிஷம், ஏன்னா பாசிப்பருப்பு தான். 5 நிமிஷம் ஆயிடுத்து, அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம ஆறட்டும். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இதை ரெடி ஆகிடுத்து. இப்போ முருங்கா 4 எலசா எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, முறுக்கினா என்னமா வளையிறதுன்னு, இதுதான் எலசன்னு அர்த்தம். இதை இது மாதிரி சைஸில் கட் பண்ணிடுவோம். என்றைக்குமே பொரிச்ச கூட்டுக்கு இந்த சைஸில் இருந்தால் டேஸ்ட் இருக்கும். பெருசாக வெட்டினீங்கன்னா சாம்பார் ஆட்டம் ஆகிடும். இந்த வெண்டைக்காய் சாம்பாருக்கு வெட்டுற அளவுக்கு நீங்கள் சின்னதாக வெட்டிக்கோங்க முருங்காவை. இப்போது சாமான் வறுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் நான். இப்போது 1 ஸ்பூன், அதாவது டீஸ்பூனில் மிளகு, இனிமேல் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா வறுத்துன்றுவோம். பருப்பு எல்லாம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ பாருங்கள், பொன்னிறமாக எடுத்து இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுன்றலாம். நம்ம இதை ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துன்றலாம். பாருங்கள், சேர்த்துண்டாச்சு. இப்போது அதே டேபிள் ஸ்பூன் அளவில், அதாவது பெரிய ஸ்பூன் சொன்னேன் இல்லையா, டேபிள் ஸ்பூனில் அதில் 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். நம்ம அதே மாதிரி 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா திக்னஸ் கொடுக்கும் நம்ம கூட்டுக்கு. அதே மாதிரி கொஞ்சோண்டு தண்ணியை விட்டுக்கலாம். நைஸாக அரிசி எடுத்துட்டுலாம். இப்போ பாருங்கள், அரிசி வந்த விழுது இப்படி தான் இருக்கணும். இப்போ இதை ரெடி ஆகிடுத்து. இப்போது அடுப்பில் மறுபடியும் கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், அதே மாதிரி கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டுருவோம். நம்ம 1 தடவை வறுத்துட்டுலாம். இப்போது அந்த வெட்டி வச்சு முருங்காவை சேர்த்துட்டுலாம். சேர்த்துட்டு ஒரே 1 தடவை நல்லா வதக்கின்றோம். என்றைக்குமே முருங்கைக்காவை வதக்கினா சீக்கிரமாகவும் வேகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு கூட இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் உங்கள் சாம்பார். இப்போ பாருங்கள், 2 சிட்டிக்க மஞ்சள் பொடி, அதே மாதிரி இது வேகிறதுக்கு 2 சிட்டிக்க உப்பு சேர்த்துண்டு வதக்கின்றலாம். நம்ம இப்போது இது வேகிறதுக்கு தண்ணி, ஒரு 200 ml தண்ணி விட்டுக்கிறேன் நான். இது வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆகிடுத்து, பாதி வெந்திருக்கு. 1 தடவை நல்லா கலந்துன்றுவோம். நம்ம அதே மாதிரி 1 தக்காளி வெட்டிந்து சேர்த்துன்றலாம். அதையும் கலந்துட்டு 1-2 நிமிஷம் இன்னும் வேக வைப்போம். நம்ம இப்போ பாருங்கள், மொத்தம் 5 நிமிஷம் ஆகிடுத்து. செக் பண்ணி பார்ப்போம். முருங்கைக்காய் பாருங்கள் கரெக்டாக குக் ஆகிருக்கு, உடஞ்சி வருது பார்த்திங்களா, அப்போ ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இது போதுமானது. இப்போது அந்த அரைச்ச விழுத சேர்த்துன்றலாம். இங்கே எல்லாத்தையும் நல்லா கலந்துடுவோம். தக்காளி என்றைக்குமே குழையக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க, டேஸ்ட் வராது. அதுக்கு தான் இப்போது அந்த வேக வச்ச பருப்பையும் சேர்த்துட்டுலாம். கொஞ்சோண்டு தண்ணியை விட்டுக்கலாம், கன்சிஸ்டன்சிக்கோசரம் தான். 1 தடவை நல்லா கலந்துடுவோம். நம்ம இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு நிறைய தண்ணி விட வேணாம், ஏன்னா நிறைய தண்ணி விட்டால் அது சாம்பார் ஆட்டம் போயிடும். இது கூட்டாக தான் நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கூட நிறைய முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன், இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பருப்பு அந்த கிரேவி. அதே மாதிரி காயும் பாருங்கள், சூப்பராக இருக்கா. இப்போ பெருங்காயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, எல்லாத்தையும் சேர்த்துட வேண்டியதுதான். ஒரு கொதி வரட்டும், வந்தோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, இது தொட்டு சாப்பிட்றதுக்கும் சரி, சூப்பரானதாக இருக்கும் இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் டூசி உஷாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.